சசிகலாவுக்கு ஆதரவான கருத்துக்களை சொல்லி நெல்லையில் ஒருவரும் திருச்சியில் ஒருவரும் ஒரு சாதகமான கருத்துக்களை சொல்லி சுவரொட்டிகள் ஒட்டினார்கள் என்கிற காரணத்தினால் அதிமுகவின் தலைமை நிர்வாகம் நடவடிக்கை எடுத்திருக்கிறது. அதாவது அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து நீக்கி இருக்கிறது. இது ஒரு புறம் இருக்க, சற்று நேரத்திற்கு முன்பு நமக்கு ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. தேனியிலும் அதிமுகவைச் சேர்ந்த ஒருவர் சசிகலாவுக்கு ஆதரவாக கருத்துக்களை பதிவிட்டு சுவரொட்டி ஒட்டியிருக்கிறார் என்று. இது ஒரு புறம் இருக்க, அடுத்ததாக துணை முதலமைச்சருடைய இளைய மகன் ஜெயப்பிரதி சசிகலா விரைவில் நலம் பெற்று அறப்பணியில் ஈடுபட்டு மகிழ்ச்சியான வாழ்வை வாழ வேண்டும் அப்படின்னு ஒரு கருத்து சொல்லியிருக்கிறார். இது பேசுபொருளாக மாறியிருக்கிறது. இவையெல்லாம் குறித்து அரசியல் சதுரங்கம் பகுதியை வழங்குவதற்காக செய்தியாளர் கார்த்திகேயன் நம்மோடு இணைந்திருக்கிறார். கார்த்திகேயன், இனி நீங்கள் தொடரலாம். நீங்க சொன்ன கருத்துக்கள் எல்லாமே, நிகழ்வுகள் எல்லாமே சசிகலா 100% அதிமுகவுக்குள்ள வருவதற்கான வாய்ப்புகளே இல்லை அப்படின்னு முதலமைச்சர் அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்யப்பட்ட பிறகு நடந்தவை. தமிழகத்தில் பிரச்சார கூட்டங்களில் பேசும்போதும் அவர் இந்த கருத்தை பதிவு செய்தார். செய்தியாளர்கள் கேள்வி கேட்கிற போதும் அவர் இந்த கருத்தை பதிவு செய்தார். டெல்லி பயணத்தில் அமித்ஷாவையும் பிரதமர் மோடியையும் சந்தித்த பிறகு அவர் இதே கருத்தையும் பதிவு செய்தார். இதெல்லாம் பதிவு பண்ண பிறகு தான் நீங்கள் சொன்ன மாதிரி நெல்லையில் ஒருத்தர், திருச்சியில் ஒருத்தர், சற்று முன்பாக தேனியில் ஒருத்தர் சசிகலாவுக்கு ஆதரவாக போஸ்டர் ஒட்டியிருக்கிறார். துணை முதலமைச்சர் ஓபிஎஸ்ஸருடைய மகன் வந்து நீங்கள் விரைவில் குணமடையணும், குணமடைந்து திரும்பி அறம் சார்ந்த பணிகளில் ஈடுபடணும் அப்படின்ற கருத்துக்கள்லாம் பதிவு செய்திருக்கிறார்கள். அப்போது சசிகலாவுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டில் கட்சியினர் இன்னும் இருக்கிறாங்களா, இல்லை தொண்டர்கள் ஒரு நிலையில் சசிகலா ஆதரவு நிலையிலையும் தலைவர்கள் சசிகலா எதிர்ப்பு நிலையிலையும் இருக்கிறாங்களா அப்படின்ற கேள்விகள்லாம் எழத் தொடங்கியிருக்கிறது. ரொம்ப முக்கியமாக இன்றைக்கி நம்ம காலையில் நமது எம்ஜிஆர் உடைய இதழ் சசிகலாவுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த ஒரு பக்க கட்டுரையை அவங்க வெளியிட்டிருக்கிறாங்க. அதாவது எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் அதிமுக ஆட்சி பொறுப்பில் நீடிக்கும் அப்படின்ற ஜெயலலிதாவுடைய கனவை சொல்லி அந்த கட்டுரை தொடங்குது. அப்புறம் திரு கருணாநிதி, திரு ஸ்டாலின், திருமிகு கனிமொழி இவங்களெல்லாம் விமர்சித்து இவங்க கையில் வந்து ஆட்சி போவதற்கான வாய்ப்பு இருக்குது, அதற்கு காரணம் திரு எடப்பாடி தான் அப்படின்னு எடப்பாடியை விமர்சித்து சசிகலாவை நம்ம வந்து வரவேற்கணும், அதிமுகவை மீட்டெடுக்கணும், மீண்டும் அம்மா ஆட்சி தொடரணும் அப்படிங்கிறதாக இந்த கட்டுரை வந்து முடியுது. ரொம்ப முக்கியமாக அதில் நம்ம கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு அம்சம் என்ன அப்படின்னா, முதலமைச்சர் எடப்பாடியை விமர்சிச்சிருக்கக்கூடிய அந்த கட்டுரை வந்து துணை முதலமைச்சர் ஓபிஎஸ் குறித்து எந்த விதமான விமர்சனமும் வைக்கப்படலை. அதற்கு முன்பாக ஓபிஎஸ் உடைய மகன் வந்து ட்வீட் பண்ணியிருக்கிறாரு. அப்போ இதெல்லாம் சேர்த்து ஒரே புள்ளியில் நம்ம இணைச்சு பார்க்க வேண்டியிருக்கிறது. அதிமுக தரப்பில் தலைவர்கள் சில பேர் வந்து சசிகலாவுக்கு ஆதரவான கருத்துக்கள்லாம் சொல்லியிருந்தாங்க. ராஜேந்திர பாலாஜி, கோகுலேந்திரா, செல்லூர்ராஜ் போன்றவர்கள் கடந்த காலங்களில் ஆதரவான கருத்துக்கள்லாம் சொல்லியிருந்தாங்க. ஆனால் முதலமைச்சர் சசிகலாவை கட்சிக்குள்ளே சேர்ப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு அழுத்தம் திருத்தமாக பதிவு செஞ்ச பிறகு கட்சியுடைய இரண்டாம் தலைவர்கள்ட்டிருந்தோ அமைச்சர்கள்ட்டிருந்தோ சசிகலா ஆதரவு நிலைப்பாடு கருத்துக்கள் எதுவுமே வர தொடங்கல. ஆனால் அங்குன்றும் இங்குன்றுமாக தற்போது கட்சியுடைய நிர்வாகிகள், அங்க பகுதியில் இருக்கக்கூடிய முக்கியமான நிர்வாகிகள் ஆதரவான போஸ்டர்லாம் ஒட்ட தொடங்கி இருக்கிறாங்க. ஏற்கனவே நெல்லையில் போஸ்டர் ஒட்டினவர் மீதும், திருச்சியில் போஸ்டர் ஒட்டினவர் மீதும் கட்சி ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து அவங்கள கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பில் இருந்தெல்லாம் நீக்கியிருக்கிறாங்க. ஆனால் இப்போ சற்று முன்பாக தேனியிலையும் ஒருத்தர் ஒட்டியிருக்கிறார். விரைவில் அவர் மீதும் நடவடிக்கை பாயலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போது நமது எம்ஜிஆரில் வந்திருக்கக்கூடிய கட்டுரையுடைய முக்கியத்துவத்தை நம்ம கூர்ந்து கவனிக்க வேண்டியதாக இருக்கிறது. அதிமுகவை மீட்டெடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தற்போதைய எடப்பாடி தலைமையிலான ஆட்சி வந்து சரியில்லை, அதனால் திமுக ஆட்சி பொறுப்பதற்கு வருவதற்கான வாய்ப்புகள் அது ஏற்படுத்தி கொடுக்குது, அதனால் இந்த ஆட்சியை அகற்றணும், மீண்டும் அம்மா ஆட்சியை கொண்டுட்டு வரணும் அப்படின்னு திமுக மீதான விமர்சனங்களுக்கு நிகராக திரு எடப்பாடி மீதான விமர்சனங்கள், எடப்பாடி தலைமையில் தற்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய அதிமுக அரசு மீதான விமர்சனங்கள் அப்படிங்கிறதையும் அவங்க சேர்த்தே வைக்கிறாங்க. அந்த கட்டுரையில் தான் அவங்க ஓபிஎஸ் குறித்து எந்த விதமான விமர்சனங்களையும் அவங்க முன்வைக்கல. அவங்க சசிகலா விடுதலையாகி தற்போது மருத்துவமனையில் இருக்கிறாங்க. அவங்க வருகிற போது அவங்கள வந்து வரவேற்கணும் அப்படின்னு அந்த வரவேற்பு இதையும் அவங்க குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதுக்கு தயாராகணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தற்போது மூத்த பத்திரிகையாளர் திரு குபேந்திரன் இணைப்பில் இருக்கிறார். சார், இப்போ இன்னைக்கு நமது எம்ஜிஆரில் வெளிவந்த கட்டுரைகளையும் பார்த்துருப்பீங்க. ஏற்கனவே சசிகலாவுக்கு ஆதரவாக போஸ்டர் ஒட்டியவர்களுடைய மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள்லாம் பார்க்கணும். ஆனால் அதில் இபிஎஸ் விமர்சனம் இருக்கு, இபிஎஸ்க்கு எதிரான கருத்துக்கள் இருக்கு, ஆனால் ஓபிஎஸ்க்கு எதிரான கருத்து இருக்கு இல்லை. அதில் ஒருவேளை சசிகலாவும் ஓபிஎஸும் இணைவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குன்னு பார்க்கணுமா? ஜெயலலிதாவுடன் இருந்த சசிகலாவை ஒட்டுமொத்த அதிமுக தொண்டர்களும் ஏற்றுக்கொண்டார்கள். இன்று இருக்கிற முதல்வர், துணை முதல்வர் மற்றும் எல்லா நிர்வாகிகளும் ஏற்றுக்கொண்டார்கள் சசிகலாவை. ஆனால் சிறைக்கு சென்ற பிறகு சசிகலா மீதான வெறுப்பு உணர்ச்சி கடுமையாக தமிழ்நாடு முழுவதும் பரவியதாக நம்ம எல்லாம் பார்க்கிறோம். அதுக்கப்புறம் சசிகலா பற்றி பல்வேறு விமர்சனங்கள் வந்த போது கூட முதலமைச்சராகிய எடப்பாடி அவர்கள் ஒரு முறை கூட சசிகலாவை விமர்சித்து அவர் எங்கும் பேசவில்லை. டிடிவி தினகரனை பல முறை விமர்சித்து பேசியிருக்கிறார், ஆனால் ஒரு இடத்தில் கூட சசிகலாவை பற்றி பேசவில்லை. ஆனால் கடந்த முறை டெல்லி சென்ற பிறகு, பொங்கல் கழித்து டெல்லி சென்ற பிறகு
பாஜகிலிருந்து என்ன சிக்னல் அவருக்கு தரப்பட்டது என்று தெரியவில்லை. அதன் பிறகு அவர் சொன்ன வார்த்தை 100% சசிகலாவை ஏற்க முடியாது என்று சொல்லிவிட்டார். ஆனால் இப்போது அங்கங்கு அங்கொன்றும் இங்கொன்றுமாக போஸ்டர்கள் வருகின்றன. இதில் ஓபிஎஸ் மகன் ஒரு ஆதரவு நிலைப்பாடு எடுக்கிறார், அறம் சார்ந்த பணிகளில் அவர்கள் ஈடுபட வேண்டும் என்பது. இதில் நம்ம என்ன பார்க்கணும்னா, அரசியல் என்பது என்ன, அறம் சாராத ஒரு விஷயமா? அவர் வந்து சசிகலா அரசியலில் ஈடுபட்டால் அது அறம் சாராத விஷயம் என்று ஓபிஎஸ் மகன் கருதுவாரா? புரியவில்லை. நீங்க இப்ப என்ன நிலைமைனா, அதிமுக இரட்டை தலைமை இருக்கிறது, இது எத்தனை நாளுக்கு நீடிக்கும், இதனால் நமக்கு நன்மை இருக்கிறதா, வெற்றி பெற முடியுமா என்ற ஒரு கேள்வி தமிழகம் முழுவதும் இருக்கிற அதிமுக தொண்டர்களுக்கு இந்த எழக்கூடிய விஷயம்தான். தப்பு கிடையாது. இந்த இரட்டை தலைமை இல்லாமல் ஒரு வலிமையான ஒரு உறுதியான ஒற்றை தலைமை இருந்தால் திமுக எதிர்ப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் அப்படின்ற ஒரு ஒரு எண்ணம் தான் எல்லாருக்கும் இருக்கும். ஆனால் இரட்டை தலைமை இருப்பது யாருக்கு லாபம் என்று பார்த்தால் பாஜகவுக்கு. அதன் சிக்னல் தான், அந்த அவங்க கொடுத்த சிக்னலை தான் இவர் பேசுறார், 100% சசிகலாக்கு இடம் இல்லை என்று. ஏன்னா இரட்டை தலைமை இருந்தால்தான் பாஜக அனுசரித்து செல்வதற்கு, பாஜக சொல்வதை இன்னும் கூடுதலாக இரண்டு பேரும் மாறி மாறி ஓடி ஓடி செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆக இந்த விஷயங்களுக்காகவே இரட்டை தலைமை பாஜக அனுமதிக்கிறது என்று பொருள் கொள்ள வேண்டும். இந்த நிலையில் துணை முதல்வராகிய ஓபிஎஸ் அவர்கள், அவர்கள் குடும்பத்தினர் என்ன முடிவெடுக்கப் போகிறார்கள் என்று யாருக்கும் புரியவில்லை. அதன் காரணமாகத்தான் இரண்டாம் கட்ட தலைவர்கள், முதல்வர் எடப்பாடி அவர்கள் சொன்ன பிறகு இரண்டாம் கட்ட தலைவர்கள் எந்தவித சசிகலா பற்றி எந்தவித தகவலையும் வெளிப்படுத்தாத நிலையில் ஓபிஎஸ் மகன் மட்டும் வித்தியாசமாக ஒரு அறிக்கையை ட்வீட் செய்கிறார். அப்போது என்றால் இபிஎஸ் அவர்களுக்கு ஒரு மறைமுக மிரட்டல், எங்களை நீங்கள் பகைத்துக் கொண்டால், எங்களை நீங்கள் சரியாக நடத்தாவிட்டால் நாங்கள் மீண்டும் என்ன முடிவு வேண்டுமானாலும் எடுக்கலாம் என்ற ஒரு நிலைப்பாட்டை ஓபிஎஸ் குடும்பம் வைத்திருக்கிறது என்றுதான் பொதுவாக பார்க்க வேண்டியிருக்கிறது. இணைப்புல இருங்க, நம்ம தொடர்ந்து பேசுவோம். தற்போது அதிமுகவின் செய்தி தொடர்பாளர் திரு புகழேந்தி இணைப்புல இருக்கா சார், வணக்கம். வணக்கம். சசிகலாவுக்கு ஆதரவா போஸ்டர் ஒட்டுனா நடவடிக்கை எடுக்கப்படும் தெரிஞ்சே இன்னைக்கு தேனிலையும் ஒருத்தர் ஒட்டிருக்கிறார். ஏற்கனவே நெல்லையில ஒருத்தர், திருச்சியில ஒருத்தர் ஒட்டினார், நடவடிக்கை எடுத்தீங்க. ஆனா இப்ப மீண்டும் தேனிலையும் ஒருத்தர் ஒட்டுறாரு. அப்போ தொண்டர்கள் வந்து சசிகலாவுக்கு ஆதரவா இருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? உங்களுக்கு தெரியாது ஒண்ணு இல்ல கார்த்திக், ஒரு போஸ்டர் ஒட்டுறதாலேயே தொண்டர்கள் வந்து எல்லோரும் ஒருவருக்கு ஆதரவா இருப்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. நான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துற ஒரே ஒரு நிலைப்பாடு, அவர்கள் ஆரோக்கியம் பெற்று இன்னைக்கு இந்த விக்டோரியா ஹாஸ்பிட்டல் பெங்களூர்ல இன்றுதான் முடிவெடுக்க போகிறோம், வெளியில வருகிறார், எப்பொழுது அவரை அனுப்புகிறோம் என்று சொல்லி முடிவெடுக்க போகிறோம் இந்த டீன் அந்த அம்மா சொல்லியிருக்கு. ஆனா இதுக்கு நடுவில் அவங்க வந்து என்ன பண்ண போறாங்கன்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் ஒரு மனிதாபிமான அடிப்படையில் நமது எம்ஜிஆர்ல பதில் சொல்லிட்டாங்க, வெளியில வந்து என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறதுக்கெல்லாம் இன்னைக்கு நமது எம்ஜிஆர்ல ஒரு பக்க கட்டுரையில விளக்கம் கொடுத்துட்டாங்க. திமுகவை ஆட்சி பொறுப்புக்கு வரக்கூடாது, வரவிடக்கூடாது. ஆனா இப்போ இருக்கக்கூடிய எடப்பாடி வந்து துரோகம் செஞ்சுட்டாரு, அவருடைய ஆட்சி தொடருது, அதை வந்து நம்ம வந்து முறியடிச்சு மீண்டும் அம்மா ஆட்சியை கொண்டுட்டு வரணும். அதுக்கெல்லாம் வந்து நீங்க சசிகலா வெளியில வரும்போது அவரை வந்து வரவேற்க தயாராகணும், அதிமுக அமமுக இணையணும் அப்படின்னு இன்னைக்கு எல்லாமே தெளிவா உங்களுடைய அடுத்த கட்ட நிகழ்வுகள் கொடுத்தலாம் குறித்தெல்லாம் தெளிவா சொல்லிட்டாங்க. அதுல இன்னைக்கு நான் கார்த்திக் சார நான் வந்து அன்போட கேட்டுக்கிறேன், இத சசிகலா சொன்னாங்களா, திருமதி சசிகலா சொல்லிருக்காங்களா? நமதி எம்ஜிஆர்ல வந்திருக்கு, இதுதான் சார் நடந்துட்டு இருக்காங்க. சசிகலாவின் குரலாக எடுக்க முடியாதா? சசிகலாவின் குரலாக எடுக்க முடியாதா? எடுத்துக்கவே நீங்க முடியாது. நீங்க பாருங்க, நான் இன்னைக்கு நான் நம்ம புதிய தலைமுறையில பதிவு செய்யறேன், அதை நீங்க அவங்களுடைய பார்ட்டியே எடுத்துக்காதீங்க. வெளியில வந்து என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம பொறுமையா பாக்கணும். ரெண்டாவது, தொண்டர்கள் வந்து ஒரு கட்சி கட்டுப்பாடுன்னு ஒண்ணு இருக்கு, அதையும் மீறி நான் வந்து இப்படிதான் செய்வேன், இப்படி போஸ்டர் ஓட்டுவேன், போவேன் அப்படின்னு சொல்லி ஏதோ வேறொரு காரணத்திற்காக கட்சியில ஒரு அவங்களுக்கு ஒரு பிடிப்பு இல்லாம இருக்கலாம், வேற காரணங்கள் இருக்கலாம், இதையெல்லாம் பயன்படுத்திக்கலாம், பொறுமையா இருக்கணும். சரி, அவங்களுக்கு பிடிப்பு இல்லாம இருக்கலாம், கட்சியில பிடிப்பு இல்லாம இருக்கலாம், ஏதாவது மனமாச்சரியங்கள்லாம் இருக்கலாம், அதுல முடிவெடுத்திருக்கலாம்னு சொல்றீங்க. ஓபிஎஸ் ஓட மகன் ட்வீட் பண்றாரு, சசிகலா விரைவில் குணம் பெறணும், அறம் சார்ந்த பணிகள் எல்லாம் ஈடுபடணும், அவர் மேல எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டீங்களா? இவர் 100% கரெக்ட், நல்ல கரெக்டான பாயிண்ட் வந்தீங்க. மாண்புமிகு அமைச்சர் எதிர்ப்பா ஜெயக்குமார் டெய்லி பேசிட்டே வராரு,
ஆனா அவர் என்ன சொன்னாரு, நல்லபடியா ஆரோக்கியமா அவங்க வெளியில வரட்டும் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. மிக தெளிவாக எதிர்ப்பாக கே பி முனுசாமி கழக ஒருங்கிணைப்பாளர் கருத்துக்களை சொல்லுவார் சொல்லி இருக்கிறார். அம்மாவை வைத்துக் கொண்டே சொன்னவர் அவர் கூட நல்லபடியா வரட்டும், அவங்க ஆரோக்கியமா வர்றதுல எனக்கு ஒண்ணு இல்லைங்க வரட்டும் சொன்னாங்க. நான் திரும்ப திரும்ப அதைத்தான் வலியுறுத்தி சொல்லுகிறேன். அந்த வழியிலேதான் ஓபிஎஸ்னுடைய இரண்டாவது முதல்வர் அந்த கருத்தை அவர் சொல்லியிருக்கிறார். இது அரசியலாக பார்க்க வேண்டாம், ஹியூமன் பீயிங்கா மனித நேயமாக பாருங்கள் என்று ஜெயபிரதீப் அந்த கருத்தை சொல்லியிருக்கிறார். தவிர இல்ல, உடல்நலம் உடல்நலம் வந்து சரியாகணும், உடல்நிலை சரியில்லாம இருக்கக்கூடியவரை வந்து வாழ்த்துறோன்ற வேற அந்த வார்த்தைகளுக்கும், நீங்க உடல்நலம் சரியாகி நீங்க வந்து வெளியே வந்த பிறகு அறம் சார்ந்த பணிகளில் ஈடுபடணும்ன்ற வார்த்தையை சேர்க்கிறதுக்கும் கூடவா வித்தியாசத்தை புரிஞ்சுக்க முடியாது நம்மளால? நல்லபடியா அவங்க வருதுன்னு சொல்லிருக்காங்க. அரசியல் ஆகாது கார்த்திக், நாங்க அரசியல சொல்லவே. பத்திரிகையாளர் திரு குபேந்திரன் இணைப்புலதான் இருக்காரு, அவரும் இதுக்கு முன்னாடி நீங்க வரதுக்கு முன்னாடி பேசிட்டு இருந்தாரு, அவர் இணைப்புலதான் இருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, ஓபிஎஸ் வந்து ஒரு விதமான மறைமுக அச்சுறுத்தலை கொடுக்கிறாரு இபிஎஸ்க்கு. எங்களை நீங்க சரியா நடத்தலைன்னா நாங்க வந்து வேறு விதமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. இல்ல இன்னும் வெளிப்படையா சொன்னா சசிகலாவோடு சேருவதற்கான வாய்ப்புகளை கூட அது உருவாக்கும் அப்படின்னு ஒரு மறைமுக எச்சரிக்கையா தான் இந்த ட்வீட்டை பாக்கணும். ஓபிஎஸ் மகன் போட்டிருக்க ட்வீட்டை பாக்கணும்னு சொன்னாரு. அப்படிதான் பார்க்கணுமா? நான் அவருக்கு என்ன பதில் சொல்றேன்னா, நான் அன்போட சொல்றேன், ஒரு ஒரு உண்மையான நேர்மையான ஒரு அரசியல்வாதி, நீங்க வந்து இந்த கட்சிக்கும் ஆட்சிக்கும் எந்த குந்தகமும் பாதகமும் வராது என்று சொல்லி சொன்னீங்கன்னா 100% நீங்கள் அதன் ஓபிஎஸ்ஐ சொல்ல முடியும். அவரால மறைமுகமான எந்த தவறான நடவடிக்கைகளிலும் அண்ணன் ஓபிஎஸ் எந்த காலகட்டத்திலும் ஈடுபட மாட்டார். விசுவாசம் என்றால் அது ஓபிஎஸ், ஓபிஎஸ் என்றால் விசுவாசம். இல்ல, ஏன் சந்தேகம் வருதுன்னா, சசிகலா குறித்த விமர்சனத்தை இபிஎஸ் வைக்கிறாரு, ஆனா ஓபிஎஸ் வைக்கவே மாட்டேங்கிறாரு. ஓபிஎஸ் சசிகலாவுக்கு ஆதரவான ட்வீட்டை வந்து ஓபிஎஸ் மகன் போடுறாரு, இதெல்லாம் ஒரு பக்கம். இன்னைக்கு நமது எம்ஜிஆர்ல வந்திருக்கக்கூடிய கட்டுரையிலையும் இபிஎஸ் மீதான் விமர்சனம் வச்சிருக்காங்க. ஓபிஎஸ் ஒரு இடத்துல கூட அங்க விமர்சிக்கவே இல்லை. அப்போ ஓபிஎஸும் சசிகலாவும் ஒன்னே சேர மாட்டாங்க அப்படின்னு எப்படி முடிவுக்கு வர்றது? நான் ஒரு விஷயம் சொல்றேன் கார்த்தி சார், நீ காலையில உங்களுக்கு நான் பதிவு பண்றேன். இவங்க ஜெயில இருக்கும் பொழுது பல வழக்குகளுக்கு எல்லாம் டிபெண்டன்ட் அப்ளிகேண்டா வழக்குகள் போட்டாங்கல்ல, நான் தான் கூட இருந்தேன். அதை படிச்சு கூட பாக்கல பாவம். தினகரன் கொடுத்தாரு ஏதோன்னு சொன்னா சைன் பண்ணி கொடுத்துட்டாங்க கையில, அதை படிக்க கூட இல்ல உட்கார்ந்தவங்க, அதுல நாட்டமே இல்ல அவங்களுக்கு. ஆனா அந்த வாசகங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்க்க வேண்டும், திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வரக்கூடாது என்பதை பலமுறை என்னிடத்தில் நேரிலே சொல்லி இருக்கிறார்கள். அது உண்மை, அது இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் இந்த பணிப்போர் உட்கட்சி போர் எல்லாம் வெளியிலே வந்து பேசும் பொழுதுதான் புரியுமே தவிர அதற்கு 1000 அர்த்தங்கள் ஒரு தேவையில்லாத ஒன்றுதான் நான் கருதுகிறேன் இந்த நேரத்தில். நன்றி, நன்றி திரு புகழேந்தி இணைப்பிலிருந்து உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ததுக்கு. திரு குபேந்திரன், ஓபிஎஸ்ஸும் சசிகலாவும் சேர்வதற்கான வாய்ப்புகள்லாம் இல்ல, அது சசிகலாவின் வார்த்தைகளே இல்ல, இன்னைக்கு நமதி எம்ஜிஆர்ல வந்த கட்டுரைன்றாரு திரு புகழேந்தி. இல்ல, அவர் திரு புகழேந்தி சொல்வது வந்து சசிகலாவுக்கு தமிழக அரசியலில் நாட்டமே இல்லைன்றாரு. அது திருமதி சசிகலா அவர்கள் சென்னைக்கு வந்த பிறகு அவர் வந்து முதல் கட்டமாக என்ன கருத்து வெளிப்படுத்த போகிறாங்க நமக்கு தெரியாது. அதன் பிறகுதான் அது சசிகலாவுடைய இது நாட்டம் அரசியல் நாட்டம் இருக்கிறதா இல்லை என்பதை அவர் தான் வெளிப்படுத்த வேண்டும். அது வெளிப்படுத்த வேண்டிய நபர் திரு புகழேந்தி அல்ல. இரண்டாவது, யாரை எதிர்த்து தர்ம யுத்தம் நடத்தினாரோ அந்த ஓபிஎஸ் மறைமுகமாக கோட்டூர்புரத்தில் ஒரு கட்டுமான அதிபர் வீட்டில் என்னை வந்து சந்தித்தார் என்று டிடிவி தினகரன் அவர்கள் தெரிவித்தார். அதற்கு மறுப்பேதுமே தெரிவிக்கவில்லை, அதுக்கு ஓபிஎஸ் மறுப்பேதும் தெரியும். ஆக என்ன நிலைப்பாடை எடுப்பார் என்பதை விட நான் என்ன சொல்றேன்னா, இவங்களுக்கு வந்து இப்ப இந்த இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கு தான் மிகுந்த அச்சத்தை ஏற்படுத்துகிறது. சசிகலா வருகை கட்சிக்குள் வந்தால் யாருக்கெல்லாம் பயம்? அது இபிஎஸ் ஓபிஎஸ் விட புகழேந்தி போன்ற, ஜெயக்குமார் போன்ற, முனுசாமி போன்ற, வைத்திலிங்கம், சி வி சண்முகம் போன்ற இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கை இருக்கு, பயமுறுத்தல் இருக்கிறது. சசிகலா வந்துவிட்டால் மீண்டும் போய் அவர்கள் வந்து தங்களுடைய செல்வாக்கை வந்து நிரூபிக்க முடியாது, சிக்கலாகிவிடும், தங்கள் பதவிக்கு சிக்கலாகிவிடும். அதன் காரணமாகவே அவர்களெல்லாம் இபிஎஸ்க்கு ஆதரவாகவும், இபிஎஸ்க்கு இரண்டாவது தமிழ்நாடு முழுவதும் ஜெயலலிதா சசிகலா அவர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நல்ல பேரு அதிருப்தி இருப்பதாகவும் கருதவில்லை, அதே நேரத்தில் நல்ல வரவேற்பதாகவும் கருதவில்லை. என்ன என்றால், ஒன்றிய நகர இந்த அளவிற்கு கீழ் இருக்கிற தொண்டர்களுக்கு, நிர்வாகிகளுக்கு ஒருவேளை சசிகலா வந்தால் கட்சி வந்து பலமாகிவிடும்,
சொல்ல போனால் எம்எல்ஏ கனவில் இல்லாத தொண்டர்கள் சசிகலாவை வரவேற்பார்கள். எம்எல்ஏ கனவில் இருக்கிற அரசியல்வாதிகள் அதிமுக நிர்வாகிகள் நிச்சயமாக சசிகலாவை வரவேற்க மாட்டார்கள். இருந்தாலும் ஓபிஎஸ் அவர்களினுடைய அவர்கள் குடும்பத்தினுடைய செயல்பாடுகள் இபிஎஸ் அவர்களுக்கு மிகப்பெரிய நெருக்கடியை தொடர்ந்து ஏற்படுத்தி கொண்டிருக்கும் தான் இந்த கட்டுரையை வெளிப்படுத்துகிறது, அவருடைய மகன் போட்ட ட்வீட்டும் வெளிப்படுத்துகிறது. நன்றி நன்றி திரு குபேந்திரன், இணைப்பு வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததுக்கு. மணிமாறன், பத்திரிகையாளருடைய கருத்துப்படி பார்க்கிற போது தொண்டர்கள் மத்தியில சசிகலாவுக்கான ஆதரவு இன்னும் அப்படியே இருக்கிறங்கிறதும், தலைவர்கள் அதாவது சீட்டு வாங்கணும், கட்சி பொறுப்புகளுக்கு வரணும், ஆட்சி பொறுப்புக்கு வந்து அதுல முக்கியத்துவம் பெறணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இபிஎஸ்க்கு ஓபிஎஸ்க்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டில் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க. அடுத்தடுத்த நாட்கள்ல நகர்வுகள் பொறுத்துதான் நம்ம இன்னும் முடிவுக்கு வர முடியும். இப்போதைக்கு நீங்கள் தொடரலாம். நீங்க சொன்ன மாதிரி அது நடவடிக்கை எடுத்த பிறகும் தொண்டர்கள் வந்து சசிகலாவுக்கு ஆதரவாகவே தொடர்ச்சியாக சுவரொட்டிகள் ஒட்டதையும் நம்ம பார்க்க வேண்டியது. அதனால தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்க சசிகலாவுக்கு எதிர்ப்பாகவும் தொண்டர்கள் வந்து சசிகலாவுக்கு ஆதரவாகவும் இருப்பதாகவும் நம்ம பார்க்க முடியுது. அது ஒரு பக்கம் கவனிக்க வேண்டியதாக இருக்கு. இன்னொரு பக்கம் எங்களை சரியாக நடத்தாவிட்டால் எங்களுக்கு இப்படி ஒரு வழி இருக்கு அப்படின்னு இளைய மகன் மூலமாக ஓபிஎஸ் சொல்றாரோ அப்படின்ற கேள்வியும் எழுது. அதே சமயத்தில் இன்னொரு விஷயம் நம்ம உற்று கவனிக்க வேண்டியது, கடைசியாக அவர் முதலமைச்சராக இருக்கும்போது ஓபிஎஸ் முதலமைச்சராக இருக்கும்போது நிர்பந்திக்கப்பட்டு அந்த பதவியை நான் இழந்தேன் அப்படின்றத செய்தியாளர்கள் சந்திப்பிலையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார். நீங்கள் சொன்ன மாதிரி அடுத்தடுத்த நகர்வுகள் என்ன சொல்கிறது என்பதை பார்க்கலாம். அரசியல் சதுரங்கம் பகுதியை வழங்கியமைக்கு நன்றி. பார்த்துக்கிறேன்.